தான் எந்திருந்த ராஜா தரையில் விழுந்து கேவி கேவி அலறார், நான் எவ்வளோ ஒரு துர்ப்பாக்கியசாலி, எனக்கு நீலமாதோடைய தரிசனமும் கிடைக்கல, இப்படி பண்ணின விக்கிரகம் பாதியில் நின்று போயிடுத்து, என்ன மாதிரி ஒரு துர்ப்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க, நான் உயிர் வாழ்றதுல அர்த்தத்தில் அழ ஆரம்பிச்சிட்டேன். நாரதர் வந்து சமாதானம் படுத்துறாரு, ஒன்றும் இல்லை கவலைப்படாத அழாத, எல்லாம் நல்லதுக்கு தான், பகவான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நாரதர் சமாதானப்படுத்திகிட்டே இருக்கார். நன்றி கனவுல பகவான் தோன்றினார். எந்திரதும்னா நான் இதே தோற்றத்தில் தான் தரிசனம் கொடுக்க ஆசைப்பட்றேன், நீ என்னை இப்படியே பிரதிஷ்டை பண்ணிடு, நாளைக்கு எனக்கு அபிஷேகம்லாம் பண்ணி எல்லா ஜனங்களும் இப்படியே நான் தரிசனம் கொடுக்கணும்னு. அப்போ இந்திரதும்ன ராஜா ரொம்ப அழகாக அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். ஸோ ஸ்நான யாத்திரை அன்றைக்கி தான் ஜெகநாதர் தோன்றினார். ஸோ இன்றைக்கு ஸ்நான யாத்திரா ரொம்ப அற்புதமாக பூரியில் கொண்டாடினேன். இப்போ லாக்டவுனில் இருந்தால் கூட எவ்வளோ இணையதளங்களில் சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேர் பக்தர்கள் எங்கே பார்த்தாலும் அதே தான் ஓடிட்டுருக்கு. எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஜெகநாதருடைய ஸ்நான யாத்திரா, ஜெகநாத ஸ்நான யாத்திரா, ஜெகநாத ஸ்நானம், அவ்வளோ ஒரு அற்புதமானது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம். இப்படி ரொம்ப அற்புதமாக ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி விஸ்வகர்மாவே நேரடியாக வந்து கோயில் எழுப்பினர். அந்த இந்திரதம்னர் பிரம்மாவே நேரடியாக வந்து பிரதிஷ்டை பண்ணி திருமஞ்சனம் செய்தாங்க. அந்த ஸ்நான யாத்திரை உற்சவத்தில் பகவான் எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்தார். ஸோ இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான நிலை. பகவான் ஜெகநாதராக திருவாவதாரம் செய்து அவருடைய கருணை, அவருடைய கடாட்சம், அவருடைய கடைக்கன் பாடலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ இந்திரதம்ன ராஜாட்ட பகவான் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும்னு. இப்போ இந்திரதம்ன ராஜா மூணு வர கேட்குறார். பகவானே, எனக்கு ஆண் வாரிசே வேணாங்கிற, இந்த உலகத்தில் யாராவது ஆண் வாரிசு வேணாம் சொல்லுவாங்களா? அதுவும் பாராளக்கூடிய சக்கரவர்த்தி, பாறை ஆளக்கூடிய மன்னன் சொல்கிறார், எனக்கு ஆண் வாரிசு வேண்டான்னு. ஏன் ஆண் வாரிசு வேண்டாம்? ஏன்னா ஆண் வாரிசு வந்தால் இது என்னுடைய சமுதாயம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பகவான், என்னுடைய கோயில், நான் உரிமை கொண்டாடுவேன். நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். ஜெகநாதர்னா அவர் எல்லாருக்கும் சொந்தம், எனக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு அகிலத்தோடைய நாயகன் நீங்கள், ஜெகநாதன் நீங்கள். அதனால் நான் என்னுடைய சமுதாயத்தில் யாரும் உங்களை கொண்டாடக்கூடாது, எனக்கு சொந்தமானவங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொந்தமானவங்க. எனக்கு ஆண் வாரிசு இருந்தால் தான் எனக்கு அந்த மாதிரி என்ன வரும், இது என்னுடைய சமுதாயம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பகவான். நீங்கள் எல்லோருக்கும் பகவான். சரி, அப்படி ஆகட்டும், வேற என்ன வர வேணும்? நீங்கள் கண் இமைக்கவே கூடாதுன்னு, கண்ணு மூடவே கூடாதுன்னு. ஜெகநாதர் பாருக்கு இமையே இருக்காது. மற்ற எல்லா பகவானுடைய விக்கிரகத்துக்கும் இமை இருக்கும், ஜெகநாதருக்கு கண் இமையே கிடையாது. எப்போதும் அவருடைய கடைக்கண் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாத்திகர்கள், அயோக்கியர்கள், பொறாமைக்காரர்கள் எல்லாரும் ஜெகநாதர் தேடி போய் தரிசனம் கொடுப்பார் ரதத்தில் உட்காந்துட்டு. அவ்வளோ ஒரு கருணை வாய்ந்த மூர்த்தி ஜெகநாத். அவர் கண் இமைக்கிறதே கிடையாது. பகலில் பூரா மனுஷங்க ஆராதிக்கிறாங்க, ராத்திரி பூரா தேவதைகள் ஆதரவு 24 மணி நேரம் ஜெகநாதருக்கு ஆராதி நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் மூணாவது என்ன வேணும் உனக்கு? சரி, அப்படியே ஆகட்டுன்னு. தன் பக்தனுக்காக கண்ணிமையை கூட ஒத்துக்கி வச்சுட்டு கண் சிமிட்டாமல் இருக்கிறார் ஜெகநாதர். இப்போ நம்மளால் கண் சிமிட்டாமல் இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கண் சிமிட்டாமல் இருந்துப்பா, ஒரு நிமிஷம் கூட முடியாது நம்மளால். ஆனால் பகவான் வந்து கண் இமைக்காமல் அப்படியே தரிசனம் கொடுப்பார். கடைக்கன் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்கும் கருணை வழங்குறார் ஜெகநாத். தென் மூன்றாவது, நீங்கள் எப்போ பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் கை ஈரமாகனு காய் காயவே கூடாது. கை கழுவுன அடுத்த நிமிஷம் நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டு கை கழுவுன அடுத்த நிமிஷம் அடுத்து ஆஃபரிங் வந்துடும். இப்படி 56 வகையான ஐட்டங்களை தொடர்ந்து நிவேதனம் படிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஜெகநாதர் சரி அப்படியே ஆகட்டும், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருவேன், நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், வேற என்ன ஒன்று உனக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன், எல்லா ஆசீர்வாதம் பண்ணேன். இப்படி தன்னை சரணாகதி அடைந்த பக்தன், அந்த சுத்த பக்தனுக்கு அவ்வளோ அழகாக அவட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணார் ஜெகநாத். இன்றைக்கும் ஜெகநாதர் கோயிலில் வந்து யார் ஜெகநாதர் என்னவா பார்த்தாலும் அவங்களுக்கு அவராகவே தரிசனம் கொடுப்பார். அப்படி தான் இந்த ஆத்தி வேஷம் போடுவாங்க. இன்றைக்கி ஸ்நான யாத்திரை முடிஞ்சுன்னு ஜெகநாதருக்கு யானை முகத்தில் யானை முகனாக தரிசனம் கொடுப்பார். ஆத்தி வேஷம், ஒரு கணபதியோட பக்தர் வந்துட்டு ஜெகநாதரை பார்க்க வரமாட்டேங்குது. அவர் ஜெகநாதர் ஏன் என்னுடைய பகவான் அல்ல, அவர் கணபதி அல்ல, அவர் ஜெகநாதன். நீ வா கோயிலுக்கு, கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் ஜெகநாதர் நான் வேறு கணபதி வேறேன்னு கணபதியோட ரூபத்தில் தரிசனம் கொடுத்தார். இப்போ ஜெகநாதர் யாராக வந்து புத்தராக பார்த்தா புத்தராக தரிசனம் கொடுப்பார், கணபதியாக பார்த்தா கணபதியாக தரிசனம் கொடுப்பார், மகாதேவராக பார்த்தா மகாதேவி. எந்த ரூபத்தில் ஜெகநாதர் ஒருத்தர் விரும்பினாலும் அந்த ரூபத்தில் அவரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். அவ்வளோ ஒரு உன்னதமான பக்தர்கள் மேலே அவ்வளோ பிரியமானவர். இந்த மாதிரி ஒரு கருணை வாய்ந்த அவதாரம் கலியுகத்தில் ஜெகநாதர். தாரு பிரம்மமாக மூன்று பிரம்மம் கலியுகத்தில், நாம பிரம்மம், தாரு பிரம்மம், தென் இன்னொரு பிரம்மம், இன்னொரு கூட சொல்லுவாங்களே, நாம பிரம்மம் வந்து ஹரிநாமம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி. கலியுகத்தில் நாம பிரம்மத்தில் பகவான் இருக்காரு, தாரு பிரம்மமா புருஷோத்தர விஷயத்தில் ஜெகநாதராக இருக்காரு, தென் சப்த பிரம்மமா பாகவதத்தில் இருக்காரு. சப்த பிரம்மம், நாம பிரம்மம், தாரு பிரம்மம், இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து அற்புதமான லீலை. அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில். ஜெகநாதபுரியில பகவானே பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு லீலை. எப்படி ஜெகநாதர் கிருஷ்ணா கோபிகளுடைய பாவத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு,
கோபிகளுடைய மனோ கோபிகளே நினைச்சிட்டு ஜெகநாதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே ஜெகநாதர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபிகளுடைய பாவத்தில் ராதாரவனுடைய பாவத்தில் ஜெகநாதர் சேவை பண்றார். ரொம்ப அற்புதமானது. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.